بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நாளாந்தம் நாம் இந்த ரமலான் மாதத்தில் செய்து வருகின்ற நல்லமல்களில் ஒன்றாக அல் குர்ஆனை ஓதுவதற்காக அதனை திறன்பட ஓதுவதில் நாம் காட்டுகின்ற அக்கறையின் ஒரு பகுதியாக இந்த வகுப்பறையில் நாம் இணைந்து கொள்கிறோம். அல் குர்ஆனை நாம் திறன்பட ஓதுவதற்கு பெரும்பாலும் எங்களில் பலர் ரமலானுடைய காலத்தை மிக பொருத்தமான காலமாக தெரிவு செய்வது நாம் அறிந்த விடயம்தான். அந்த வகையில் இந்த ரமலான் காலத்தை முழுமையாக நாம் பயன்படுத்தி படிக்க வேண்டிய பல விடயங்களை படித்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களையும் வரவேற்று இந்த வகுப்புறையை ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, நேற்றைய தினம் நாம் இந்த தொடரிலே நான்காவது குறியீடான தன்வீன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் என்ற நான்காவது குறியீட்டை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். தலீம் குர்ஆனை மையமாக வைத்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தலீம் குர்ஆனில் 24ஆம் பக்கத்தை பிரட்டியதை பார்க்க சொல்லியிருந்தேன். அதேபோன்று தத்ரீசுல் குர்ஆன் வைத்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் 28ஆம் பக்கத்தை பார்த்து அந்த செய்தியை விளங்கிக் கொள்ள நான் சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் நாம் மற்றுமோர் புதிய செய்தியொன்றை புதிய ஒரு குறியீட்டொன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது என்ன புதிய குறியீடு என்று கேட்டால், பெரும்பாலும் எல்லாரும் ஃபத்ஹ மத்து, கஸ்ர மத்து, லம்மு மத்து என்று அதனை சொல்வார்கள். அது எப்படி இருக்கும் அந்த குறியீட்டை நீங்க முதலாவது நாங்கள் பார்த்தோம் ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். ரெண்டாவது பார்த்தோம் சுக்கூன். மூன்றாவது பார்த்தோம் நாங்கள் நேற்று பார்த்தோம் ஃபத்ஹத்தையும், கஸ்ரத்தையும், லம்மத்தையும். நாலாவது நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. அது என்ன ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து என்றால் என்னன்னு நாங்கள் பேசிக்காக முதலாவது அதை விளங்கி கொள்வதற்கு, நாங்கள் ஏற்கனவே படித்தோம் நெடில் குரில் என்று ஒரு சைட் ஒரு பகுதி வந்து படித்தோம். நெடில் குரில் என்ற ஒரு சைட் படித்தோம். அது எப்படி இருந்தது? நெடில் என்றால் என்ன, குரில் என்றால் என்ன? அரபில் நாங்கள் வாவலிஃபியா என்ற மூன்று எழுத்துக்களும் சேராத நிலையை குரில் என்று சொல்லுவோம். உதாரணமாக மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து குறில். இதுவே இந்த வாவலிஃபியா ஏதாவது ஒரு எழுத்தோடு சேர்ந்தால், எக்ஸாம்பிள் உதாரணமா அலிஃப் சேருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அலிஃப் சேருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அலிஃப் சேர்ந்தா அதை நான் பா
என்று சொல்வோம். அலிஃப் சேர்ந்தால் தா என்று சொல்வோம். அலிஃப் சேர்ந்தால் தா என்று சொல்வோம். லா என்று சொல்வோம். அலிஃப் சேர்ந்தால் ரா என்று சொல்வோம். அலிஃப் சேர்ந்தால் ஜா என்று சொல்வோம். இங்கே பா என்று இருக்கிறது, அதோட அலிஃப் சேர்ந்து அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன்னு வந்தால் பா என்று இருப்பதை போல. இதை நாங்கள் நெடில் என்று சொல்வோம். தா என்று இருக்கிறது அலிஃபோண்ட சேர்ந்து அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன்னு வந்தால் தா என்று சொல்வோம். அதே மாதிரி தால் இருக்கு, தாலுக்கு ஃபத்ஹத்துன்னு வந்திருக்கு, தா என்று சொல்வோம். அதுவே அதுவே அலிஃபுண்டாதோட சேர்த்து வந்தால் அலிஃபுண்டாதோட சேர்ந்தா தா என்று சொல்லுவோம். சேராட்டி தா என்று சொல்லுவோம். தால் இருக்கு, ஃபத்ஹத்துன் வந்திருக்கு, அது தா என்று சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மா அது அலிஃப் சேர்ந்தா தா என்று சொல்லுவோம். ரா இருக்கு, அலிஃப் சேர்ந்தா ரா என்று சொல்லுவோம். சேராத வரைக்கும் அது குரில் சேர்ந்தால் நெடி, எது வா வலிஃபியா, இந்த மூணும் சேர்ந்தால் நெடில் என்று சொல்லுவோம். இந்த இந்த இதை பிரதிபலிப்பதாகத்தான் ஃபத்ஹு மத்தி இருக்கு. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஃபத்ஹு மத்து இது ஒரு பாவுக்கு மேலே இப்படி வருதுன்றா, இந்த பாவோட அலிஃப் சேர்ந்து அதுக்கு முன்னாடி இருக்கு ஃபத்ஹு, இந்த ஃபத்ஹும் இந்த அலிஃபும் இந்த பாவில் இருக்கின்ற அர்த்தம். நீங்கள் எப்படி இதை பா என்று வாசிப்பீர்களோ அதே மாதிரி இதை பா என்று வாசிக்கணும், நெடிலாக வாசிக்கணும். அதுபோல் நீங்கள் இந்த தாவோட அலிஃப் சேர்ந்திருக்கு தா என்று வாசிக்கிறோம், அப்பையும் அதில் கசரு மந்து வந்தது ஃபத்ஹு மந்து வந்தது சொன்னால் தா என்று வாசிப்போம். அதுபோல தால் ஃபத்ஹு மந்து வந்தது சொன்னால் தா என்று வாசிப்போம். நீங்கள் மறுபடி ஃபத்ஹு மத்து தாவோடு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நீங்கள் குர்ஆன ஆரம்பிக்கிற நேரம் ஜாலிக்கல் கிதாபு என்று பார்த்துருக்கீங்க. ஜாலிக்க இந்த ஜாவோட இருக்கிறது ஃபத்ஹு மத்து, என்ன அர்த்தம் என்றால் இது இப்படித்தான் இருக்கி, ஒரு அலிஃப் ஜாலிக்க ஒரு ஃபத்ஹத்தும் இப்படித்தான் இருக்கு. இதையும் ஜாலிக்க என்று வாசிப்போம், இதையும் ஜாலிக்க என்று வாசிப்போம். ஆனால் இங்கே ஃபத்ஹு காணையில் அலிஃப காணையில் இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலாக ஃபத்ஹு மத்து அங்கே வந்துருக்கு. ஃபத்ஹு மத்து வந்தால் நீட்டி வாசிக்கணும் என்ற ஒரு அர்த்தத்தை ஒரு அடிப்படையை கொண்டு. இதே மாதிரி தான் நீங்கள் ராவோட அலிஃப் சேர்ந்ததுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன்னு வந்தால் ரா என்று சொன்னால் அதே மாதிரி நீங்கள் ஃபத்ஹு மத்து வந்தால் ராவுக்கு நீங்கள் ரா என்று நீட்டி வாசிக்கணும். ஜா ஃபத்ஹு மத்து வந்தால் ஜா என்று நீட்டி வாசிப்போம். சரி, இது ஒரு ஃபார்மட் வா வலிஃபியா. இந்த ஒவ்வொன்றுக்கும் அலிஃபுக்கு பதிலாக ஃபத்ஹு மத்து, யாவுக்கு பதிலாக கஸ்ரு மத்து, வாவுக்கு பதிலாக வம்மு மத்து வரும். இது நாங்கள் ஏற்கனவே வாவலிஃபியா சேர்ந்தா நீட்டி வாசிக்கணும் என்ற நெடில், அதாவது
ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துல் சுக்கூன் இந்த ரெண்டு குறியீடும் முடிஞ்ச உடனே நாங்கள் படித்த ஒரு பாடம் தான் நெடில் குறியில் வாவலிஃபியா மூன்றும் ஒரு எழுத்தோடு சேர்ந்தால் வாவலிஃபியா மூன்றும் ஒரு எழுத்தோடு சேர்ந்தால் அலிஃபுக்கு முன்னாடி ஃபதஹத்துன் யாவுக்கு முன்னாடி கஸ்ரத்துன் வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் நீட்டி வாசிக்கணும் என்று பார்த்தோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் ஒரு குறியீடு தான் இந்த ஃபத்ஹு மத் என்று சொன்னால் அலிஃப் அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன் இருந்தால் எப்படி நாங்கள் பா என்று வாசிப்போமோ அதற்கு ஈக்குவலாக ஒரு பாவுக்கு ஃபத்ஹு மத் வந்தாலும் பா என்று நீட்டி வாசிக்கணும் என்றது தான் இந்த குறியீடு சொல்லுது. அதே மாதிரி தா அலிஃப் சேர்ந்திருக்கு, தாவுக்கு முன்னாடி ஃபத்ஹு மத் இருக்குது, அப்புறம் இந்த ஃபத்ஹத்துன் இருக்குது. இதை நாங்கள் தா என்று வாசிப்பதை போல நாங்கள் தாவுக்கு ஒரு ஃபத்ஹு மத் வந்தாலும் தா என்று வாசிக்கணும். தால் தால் அலிஃப் வந்திருக்கு, தாலுக்கு ஃபத்ஹத்துன் வந்திருக்கு, தாலோட அலிஃப் வந்திருக்கு அல்லது தாலோட அலிஃப் சேர்ந்திருக்கு, அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன் வந்திருக்கு. இப்போ தா என்று நாங்கள் வாசிக்கணும் போல இங்கேயும் தாலுக்கு ஒரு ஃபத்ஹு தாலுக்கு ஃபத்ஹு மத் வந்தால் அது நாங்கள் நீட்டி வாசிக்கணும். இதை எப்படி தா என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் தா என்று சொல்வோம். இதை எப்படி நாங்கள் தா என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் தா என்று சொல்வோம். ஜாலிக்க உதாரணமாக ரா என்று எப்படி இதை சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபத்ஹு மத் வந்தால் ரா என்று சொல்லணும். ஜா என்று எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே நாங்கள் ஜா என்று சொல்லணும் என்ற அடிப்படைகளை நாங்கள் பார்க்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த சாம்பிளை உங்களுக்கு பார்க்கலாம். எப்படி உதாரணமாக நீங்கள் ரெண்டாவது எழுத்து யாவை எடுத்துக்கொள்ளுங்க, அலிஃப் சேர்த்தாச்சு, யாவை எடுத்துக்கொள்ளுங்க, யா செய்கிறது வச்சுக்கொள்ளுங்க, யா செய்கிறது யா செய்கிறதா இருந்தால் அந்த உரிய எழுத்துக்கு கசரத்தும் வரும். கசரத்தும் வரும். இப்ப பாருங்க, பி என்று இத பி என்று நிறுத்தணும், பி இதை பி என்று நிறுத்தணும் என்று சொன்னால் யா சேர்ந்து யாவுக்கு முன்னாடி கசரத்தும் இருந்திருக்கு. இதை டி என்று நிறுத்தணும், அதே மாதிரி இதை டி என்று நிறுத்தணும், இத வி என்று நிறுத்தணும், இதை ரீ என்று நிறுத்தணும், இதை ஜி என்று நிறுத்தணும், ஜி என்று நிறுத்தணும். காரணம் யாவன்று சேர்ந்து யாவுக்கு முன்னாடி கசரத்தும் வந்திருக்கு, யாவன்று சேர்ந்து யாவுக்கு முன்னாடி கசரத்தும் வந்திருக்கு. இதை நாங்கள் நீட்ட மாட்டோம், காரணம் வந்து கசரத்தும் வந்திருக்கு, பட் அதோட யா செய்கிறதில் பி டி டி வி ரி ஜி இதை நாங்கள் குறியில் என்று சொல்லுவோம். இது நெடில் மத்து என்று அரபில் சொல்லுவாங்க, மத்து என்று சொல்லுவாங்க அரபில். இப்போ இதை நீட்டி வாசிக்கிறோம், பி தி தி ஜி ரி ஜி. இதே நேரம் இதை எப்படி நாங்கள் நீட்டி வாசிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பாவுக்கு ஒரு தாவுக்கு ஒரு தாலுக்கு ஜாலுக்கு ராவுக்கு ஜாவுக்கு ஒரு கஸ்ரு மத்து வந்தால் ஒரு கஸ்ரு மத்து வந்தால் அப்போ இதை பி என்று நீட்டணும்,
T என்று நிறுத்தணும், D என்று நிறுத்தணும், Z என்று நிறுத்தணும், V என்று நிறுத்தணும், Z என்று நிறுத்தணும். ஏனென்றால் இந்த ரெண்டும் சமன். அதாவது பாவோட யாசை இந்த யாவுக்கு முன்னாடி கசருவாரதும் ஒரு எழுத்துக்கு அந்த பாவுக்கு கசரு மத்து வருவதும் சமன். நாங்கள் இதை எப்படி நீட்டுறோமோ அதே மாதிரி கசரு மத்து வந்தாலும் நீட்டி வாசிக்கணும். இதை யாவோட தாவோட யாசைந்ததுக்கு முன்னாடி ஃபத் கசரத்துன் வந்திருப்பது போல வந்திருந்தா எப்படி நாங்கள் தீ என்று வாசிக்கிறோமோ அதே மாதிரி கசரு மத்து வந்தாலும் தீ என்று வாசிக்கணும். தி என்று நாங்கள் யாசைந்ததுக்கு முன்னாடி ஃபத்தகத்துன் வந்து கசரத்துன் வந்திருக்கிறதுனால நீட்டி தி என்று நீட்டுவதை போல கசரு மத்து வந்தால் நாங்கள் தி என்று நிறுத்தோம். இது இந்த ஃபார்மெட் தான். இது எழுத்து குறைஞ்சி இந்த ஒரு இதில் காட்டுது. இங்கே எழுத்து கூட ஆனால் ரெண்டு மொழிச்சலும் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ளும். அதே போல் நாங்கள் இன்னும் ஒரு எழுத்து இருக்கு வாவும், இந்த வாவு எப்படி வருது என்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த வாவுக்கும் உதாரணம் பார்த்து கொண்டோம்னா அடுத்து நாங்கள் ஏதாவது ஒரு புக்கை பேஸ் பண்ணி சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இதோட ஒரு வாவு சேருது வச்சுக்கிறேங்க. வாவு சேருது வாவடிப்பு யாவில் அடிப்பையும் வாவையும் நாங்கள் அந்த யாவையும் பார்த்தோம். இப்போ வாவு சேருதுன்னு வச்சுக்கோங்க. வா சேர்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வம்மத்தும் இருக்கணும். வாவு சேர்ந்தால் அதுக்கு முன்னாடி வம்மத்தும் இருக்கணும். இந்த விதியை பார்த்தோம். இப்போ இதை நாங்கள் பூ என்று சொல்லுவோம். இதே வாவு சேர்ந்து அதுக்கு முன்னாடி வம்மத்துன்னு வந்தால் பூ என்று சொல்லுவோம், தூ என்று சொல்லுவோம், தூ என்று சொல்லுவோம், ஜூ என்று சொல்லுவோம், ரூ என்று சொல்லுவோம், ஜூ என்று சொல்லுவோம். இப்படி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இது குறி, இது நெடில் வாவு சேர்ந்து வாவுக்கு முன்னாடி வம்மத்தும் இருந்தால் அதை நீட்டி வாசிக்கணும். பூ, தூ, தூ, ஜூ, ரூ, ஜூ என்று நீட்டி வாசிக்கணும். இதை நீட்டி வாசிக்கிறல்ல பூ, தூ, தூ, ஜூ, ரூ, ஜூ என்று வாசிக்கணும் என்று பார்த்தோம். இதற்கு ஈக்குவலானது சமனானது தான் இது. பூ, தூ என்று நாங்கள் அதை நிறுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு ஒரு எழுத்தோட வாவு சேர்ந்ததுக்கு முன்னாடி வம்மத்துன் வந்தால் எப்படி நாங்கள் அதை பூ, தூ என்று நாங்கள் நிறுத்துறோமோ அதே மாதிரி தான் ஒரு எழுத்துக்கு வம்மு மத்து வந்தாலும் நாங்கள் அந்த ஃபார்மெட்டில் நிறுத்தணும். அதாவது பூ, தூ, 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 ரூ, ஜூ என்று நீட்டணும் என்ற விஷயத்தை விளைவிக் கொள்வோம்.
பாருங்க. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹதுன், கஸ்ரதுன், லம்மதுன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, கஸ்ரு மத்து, ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, சுக்கூன், இந்த குறியீடு தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும். இடையில் நாங்கள் ஃபத்ஹத்தையும் கஸ்ரத்தையும் லம்மத்தையும் பார்த்திருக்கிறோம், பட் இப்போ அங்கே தேவையில்லாது. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன வந்திருக்கு, ஆண்டு நாங்கள் வாசிக்கிறதுக்கு ஹம்சாவோட அலிஃபுண்டு சேர்ந்து அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன்னு வந்திருக்கு. ஹம்சாவோட அலிஃபுண்டு சேர்ந்து அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன்னு வந்திருக்கு, அதனால் நாங்கள் ஆண்டு நீட்டி வாசிக்கிறோம். அதே மாதிரி ஹம்சாவுக்கு ஒரு ஃபத்ஹு மத்து வந்திருக்கு, அப்பையும் நாங்கள் ஆண்டு நீட்டுறோம். என்ன ஏன் நாங்கள் ஆண்டு நீட்டுறோம்டா, இந்த ஃபத்ஹு மத்து அலிஃபுக்கும் அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன் இருப்பதற்கும் சமனானது. ஆகவே ஆ அண்டு நீட்டணும், ஜா அண்டு நீட்டணும், பா அண்டு நீட்டணும், மா அண்டு நீட்டணும், தா அண்டு நீட்டணும், வா அண்டு நீட்டணும், ஆ அண்டு நீட்டணும், கா அண்டு நீட்டணும், ஸா அண்டு நீட்டணும், நா அண்டு நீட்டணும், லா ஹா. இதே மாதிரி இதே போல் நீங்கள் யாவுக்கு முன்னாடி கசரத்துன், யாவுக்கு முன்னாடி கசரத்துன், இதை நாங்கள் ஈ என்று வாசிப்போம். அதே நேரம் கசரு மத்து வந்தாலும் நாங்கள் ஈ என்று நீட்டுவோம். இரண்டும் சமன், யா வந்து யாவுக்கு முன்னாடி கசரத்துன் வாரதும், அதே நேரம் கசரு மத்து வருவதும் சமன் என்ற வகையில் நாங்கள் இதை எப்படி ஈ என்று நீட்டுறோமோ அதே மாதிரி இதையும் ஈ என்று நீட்டணும். அதுக்கப்புறம் ஹீ, ஹி, ஈ, 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 ஆ, ஹி, ஃபா, ஈ, ஹா, ஹோ என்று நீட்டணும். அடுத்ததாக மூணாவது குறியீடு லம்மு மத்து, ஹூ, ஹூ, வாவு, வாவுக்கு முன்னாடி லம்மத்துன், அதனால் ஹூ என்று சொல்கிறோம். யா சேர்ந்து யாவுக்கு வாவு சேர்ந்து வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் இருக்குது. அதே மாதிரி லம்மு மத்து வந்தால் ஹூ என்று நீட்டணும். அப்போ வாவு வந்து வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் இருப்பதும் ஒரு எழுத்துக்கு லம்மு மத்து வருவதும் சமனாகும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் நாங்கள் அந்த ஸ்டைலில் நீட்டணும். ஹூ, ஹூ, ஊ, 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 ஹி, ஹூ, ஹா, ஆ. இந்த இந்த ஒரு வெறுமனே ஒரு ஒய்ஸை நாங்கள் எழுத்துக்கள் அப்ளை பண்ணினா சொற்களில் அந்த சாரி எழுத்துக்களில் இருந்து அதை நாங்கள் ஒரு சொல்லில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? உதாரணமாக பாருங்கள், ஜாலிக்க, ஜாண்டு நாங்கள் நீட்டுவதற்கு இந்த ஜாலுக்கு ஃபத்ஹு மத்து வந்திருக்கு, ஜாலிக்க. மாலிக்கி, மாண்டு நாங்கள் நீட்டுவதற்கு மீமுக்கும் ஃபத்ஹு மத்து வந்திருக்கு, மாலிக்கி. பிஹி என்று நாங்கள் ஹி என்று நீட்டுவதற்கு ஹாவுக்கு கஸ்ரு மத்து வந்திருக்கு, பிஹி என்று நீட்டுறோம். ஆ மென, ஆ என்று நாங்கள் அங்கன்னைக்கில் நீட்டுறதுக்கு ஃபத்ஹு மத்து வந்திருக்கு, அதனால் ஆ மென என்று சொல்கிறோம். லஹூ, ஹூ என்று சொல்கிறதுக்கு ஹாவுக்கு லம்மு மத்து வந்திருக்கு, அதனால் லஹூ என்று சொல்கிறோம். கிதாப, கிதா என்று நாங்கள் தாண்டு நீட்டுவதற்கு தாவுக்கு லம்மு ஃபத்ஹு மத்து வந்திருக்கு, அதனால் தாண்டு நீட்டுறோம்.
நாங்கள் இப்படி நீட்டுவதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பேசிக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபீஹி தாவூத சமாவாத்தி ஹாதா ஆதானிஹிம். இப்படி நாங்கள் பிழை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்டை விளங்கியிருக்கோம் நாங்கள், சரியா? அதே மாதிரி மூணாவது பந்தியை பாருங்கள், தாலீம் குர்ஆனாக இருந்தால் மூணா அல் ஆன ஹத்தாயாக்கும் ஈலாஃபிஹிம் பஅதிஹி தல்வூன மலாயிக்கத்துன் யுஹ்யி خَالِدُونَ إِلَٰهَ أَمْرُهُ إِبْرَاهِيمَ مَوْعُودَتُ. நாலாவது பந்தி صَالِحَاتٍ كَلِمَاتٍ وَوُرِيَ يَسْتَحْيِي قَانِتَاتٍ تَائِبَاتٍ عَابِدَاتٍ لِلْكَافِرِينَ وَقِيلِهِ نُورِهِ تُرْزَقَانِهِ بِإِذْنِهِ سُبْحَانَهُ يَسْتَوُونَ أَنْزَلَهُ كَلِمَتَهُ. இப்போ இந்த பக்கத்தில் நாங்கள் ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, பம்மு மத்து என்ற பகுதியை பார்த்துருக்கிறோம். நீங்கள் இதுவே தாலீம் குர்ஆனை பேஸ் பண்ணி படிக்கிறாக்களா, தத்ரீஸுல் குர்ஆனை பேஸ் பண்ணி படிக்கிறாக்களா இருந்தால் சதிரசுல் குர்ஆனை பேஸ் பண்ணி படிக்கிற அக்களாக இருந்தால் நீங்கள் பிரட்ட வேண்டிய பக்கம் இருபத்தி நாலாம் பக்கம் பிரட்டுங்க. இருபத்தி நாலாம் பக்கம் சதிரசுல் குர்ஆன் படிக்கிற அக்களாக இருந்தால் யாருந்தமாவது இந்த புக் உங்களோட கைவசம் இருக்கு என்று சொன்னால் சதிரசுல் குர்ஆன். இப்போ பாருங்கள், நீங்கள் முதலாவது ஃபத்ஹு மத் இருக்குது, ரெண்டாவது கஸ்ரு மத் இருக்குது, மூணாவது லம்மு மத் இருக்குது. கஸ்ரு மத், லம்மு மத், ஃபத்ஹு மத், ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத், லம்மத்துன், கஸ்ரத்துன், ஃபத்ஹு மத், லம்மு மத் ரெண்டு இருக்குது. அதுவே நீங்கள் கீழே அப்ளை பண்ண பாருங்கள். முதலாவது வரியில் தந்திருப்பார் இந்த புக்கில் உள்ள ஃபார்மட் என்னென்னு கேட்டால், குரில் ஜ ம ய அ ஹ த த அ த ப ல ஹ க. அதுவே நெடில் அடுத்த வரியில் பாருங்கள், அலிஃப் சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன் வந்தால் ஜா என்று சொல்வது மாதிரி அந்த ஜாலுக்கு ஒரு ஃபத்ஹு மத்து வந்தாலும் நாங்கள் ஜா என்று சொல்லணும். மா என்று நாங்கள் சொல்கிறதுக்கு அலிஃப் ஒன்று சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஃபத்ஹத்துன் வந்தால் மா, மீமுக்கு ஃபத்ஹு மத்து வந்தாலும் மா என்று சொல்லணும். யா யா ஆ ஆ ஹா ஹா தா தா ஆ பா இ. ஜாலிக்க மாலிக் மாலிக்கு யா பனி அல் ஆன ஆதமு ஆமன. இது ஒவ்வொன்றிலையும் எங்கேயெல்லாம் நீட்டுறமோ அங்கனைக்கில் ஃபத்ஹு மத்து வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த பந்தியில் பார்க்கலாம், ஹாவை கொண்டு வந்து அதாவது யா யா ஃபோம் மட்டும் கொண்டு வந்து சொல்லியிருப்பார். ஹி ஹி ஈ இது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் உதாரணமாக ஹி எடுத்துக்கொண்டு சொன்னீங்களா, ஏ நாங்கள் ஹீ என்று நீட்டி வாசிக்கிறோம்னா யா சேர்ந்து யாவுக்கு முன்னாடி
கசரத்துன்னு வந்திருக்கு. அதே நேரம் இங்கே இதை ஏன் ஹி என்று சொல்கிறீங்கன்னு சொன்னால் கசரு மது வந்திருக்கு. அப்போ அந்த அதுவும் இதுவும் சமன் என்ற அர்த்தம். யாசேந்தி யாவுக்கு முன்னாடி கசரத்துன்னு வந்தால் நாங்கள் ஹீ என்று வாசிக்கிறத மாதிரி கசரு மது வந்தாலும் ஹீ என்று நீட்டி வாசிக்கணும் என்ற அர்த்தத்தை சொல்லுது. ஈ ஈ அந்த வரியை பாருங்கள். அதே மாதிரி ஃபீஹி நுஹ்யி ஈலாஃபிஹிம் இப்ராஹீம அம்ருஹி அம்ருஹி ஹாதிஹி சபீலிஹி பிஇஸ்னிஹி அம்ருஹி அபிதிஹி என்று என்ன செய்யணும். இந்த ஃபோமட்டை விளங்கினால்தான் உங்களுக்கு குர்ஆனை ஓதிக்கொண்டு போகிறது இலகுவாக இருக்கும். அதே போன்று நீங்கள் லம்மத்துன் ஒரு எழுத்தோட வாவு சேர்ந்து வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் வந்தால் எப்படி நாங்கள் வூ என்று சொல்கிறோமோ அதே மாதிரி லம்மு மத்து வந்தாலும் வூ என்று சொல்லணும். அதே போல் ஊ என்று சொல்கிறது ஊ என்று சொல்கிறதுக்கு லம்மு மத்து வந்தாலும் வூ என்று சொல்லணும். இதை மாதிரி நீங்கள் அந்த பந்தியை ஹூ ஹூ ஊ ஊ ஹூ ஹூ என்று என்ன செய்யணும், நீட்டி வாசிக்கணும். ரீசன் உங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் நாங்கள் என்ன சொன்னோம், வாவு வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் இருந்தால் வூ என்று நாங்கள் நீட்டணும் என்றது போல் லம்மு மத்து வந்தாலும் வூ என்று நீட்டணும். இந்த லம்மு மத்தும் வாவும் வாவுக்கு முன்னாடி லம்மத்துன் இருப்பதற்கு சமனானது என்று சொன்னோம் நாங்கள். அப்போ அந்த பந்தியை நீங்கள் வாசிங்க. மூணாவது பந்தியை பாருங்கள். வூ வூ ஊ ஊ ஹூ ஹூ ஊ ஊ ஹூ ஹூ ஃப வூ த வூ த கபில ஹூ மவ்ஊதத்து பஅதஹு அஸ்ஹாபு சுப்ஹான ஆஹர ரஹ்மானு அன்ஹாரு. நாலாவது பந்தி கிதாபிஹி உம்ரிஹி இல்மிஹி மௌத்திஹி தூனிஹி ஹாவூன யஸ்தவூன யல்வூன தாவூத அமலுஹு யஸ்தஹ்யி ஆசானிஹிம் வவூரிய தாயிபாத்தி. இப்படி நீங்கள் இந்த சப்ஜெக்டை விளங்கித்தான் இந்த பாடத்தை வாசிக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு வாசிக்க சிரமமாயிருக்கும். இதில் எப்படி வாசிக்கணும் என்று கன்ஃபியூஸ் ஆகும். சகோதரர்களே, இந்த வகுப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்தின ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்பது ஒரு குறியீடு, சுக்கூன் ரெண்டாவது குறியீடு, ஃபத்ஹத்தையும் கஸ்ரத்தையும் லம்மத்தையும் மூன்றாவது குறியீடு, ஃபத்ஹு மத்து கஸ்ர மத்து லம்மம் லம்மு மத்து நாலாவது குறியீடு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த ஷத்தா என்ற குறியீட்டை படித்தா அதோட குறியீடு பாட முடியுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு குர்ஆன் ஓதுற பகுதிக்குள்ளே போயிடுவோம். தஜ்வீதுன்ற பகுதி, யாரெல்லாம் தஜ்வீது படிக்கணும் என்று ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அவர்கள் நாளைய தினத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கணும். நாளைய உன்னாவது இந்த குறியீட்டோடு உன்னாவனுடைய பாடம் ஆரம்பிச்சிடுவோம். ரைட். அதே நேரம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேசிக்காக எழுத்து பாடம் இருந்து, எழுத்து 29 பாடம் இருந்து, அந்த 29 எழுத்துக்கும் இந்த குறியீடுகள் வந்தால் எப்படி வாசிக்கணும் என்ற அடிப்படை தெரிந்திருந்தாலே, அவர் அதில் நல்ல பயிற்சி இருந்தால் மெதுமெதுவாக வாசிக்க பழகிக்கொண்ட ஒருவருக்கு அங்கால சரளமாக வாசிக்கிறதுக்கு எழுத்து பாடம், அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த குறியீடு வரும் பொழுது எப்படி வாசிக்கணும் என்ற இந்த இரண்டு அம்சங்களும் தெரிஞ்சிருந்தாலே ஒரு குர்ஆன சரளமாக ஓதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரளமாக ஒருத்தர் ஓதுறாருனாங்கால அவர் தஜ்வீது சட்டங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் அழகாக மிக அழகாக அவர் குர்ஆனை ஓதுவார் இன்ஷால்லா. அதற்கான பகுதிகளை நம்ம எதிர்வருகின்ற நாட்களில் நாங்கள் படித்து கொண்டு போவோம் இன்ஷால்லா. குர்ஆனை நாங்கள் இப்போ ஓதிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் தஜ்வீது நாங்கள் சின்ன காலத்தில் படிக்க கிடைக்கல. இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இதில் சந்தோஷமாக நாங்கள் படிப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாளையிலிருந்தே அதற்குரிய அந்த ஆசைக்குரிய விருந்தோம்பல்
அந்த ஆசை நிறைவேறுற நாளாக இருக்கும் இன்ஷால்லா. குர்ஆன் அதிகமாக பகல் வேலையில் இரவு வேலைகளில் குர்ஆன் ஓதுங்க, அதில் தஜ்வீதையும் எட் பண்ணி அப்ளை பண்ணி ஓதுங்க இன்ஷால்லா. அல்லாஹு தஆலா இந்த ரமலானை மிகச்சிறந்த ரமலானாக ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதே போன்று இறுதியாக அரபு மொழியை நாங்கள் இப்போ குர்ஆன ஓதுரத்தை தஜ்வீது சட்டங்களை படிக்கிறது மாதிரி நிறைய சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க. குர்ஆனை விளங்குகின்ற அரபு மொழியை படித்தர சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்தே தஜ்வீத் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷத்தில் அரபு மொழி சார்ந்த அறிவு, குர்ஆன் சார்ந்த அரபு மொழியை படித்து கொள்வதற்கு படித்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 15 நிமிஷம் கேப்பில் அடுத்த பாடம் ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன், அரபு மொழியையும் சேர்த்து தஜ்வீதையும் படித்து கொண்டு போகிற வாய்ப்பு. முதலாவது தஜ்வீதுடைய பாடம் நடக்கும், அதில் 15 நிமிஷம் ஒரு பிரேக்குக்கு போகிற அரபு மொழியுடைய பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் சந்திக்கலாம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த மார்க்கத்திற்காக புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்கள் என்ற அந்த தக்குவா உள்ளவர்கள் என்ற பட்டியலில் என்னையும் உங்களையும் சேர்க்கணும் என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.